Hi guys, I'm Nagi. Hi viewers, I'm Sha. Welcome to Filmy React. இன்னைக்கு அடங்க மறு சரிங்களா இதோட ஆபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஜெயம் ரவி, ராஷி கண்ணா, சாம் ஓகே சோ ஒன்னு இருக்காங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஒன்னு கோயிலுக்கு போவோம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம். நல்லா இருந்துச்சு, சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஃபீல் பண்ணது, நான் உடனே சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப லவுடாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுதுங்க. பிகாஸ் நிறைய இடத்துல வந்து ஜெம்ரி வந்து சட்டலாக பேசியிருக்கிற டயலாக்ஸ் இருக்கு, அது தெளிவாக விளங்கவே மாட்டேது. ஸோ அவர் கொஞ்சம் அந்த வாய்ஸ் வந்து அவர் கொஞ்சம் நார்மலாக ரேஞ்சில் பேசின மாதிரி இருக்குது, பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கூட இருந்தது. ஐ திங்க் இட்ஸ் பேசிக்கலாக அவங்க வீடியோ போட்டு பார்த்து அவங்க பார்த்து தான் எடிட் பண்ணியிருப்பாங்க. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் அவரோட டயலாக் டெலிவரிலாம் நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக படத்தில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிரச்சனை என்னன்னா, பின்னால் உள்ள பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து அதிகமாக இருந்ததுனால பேசுறது உண்மையிலே சரியாக விளங்கலை. இன்னொரு தடவை பார்க்கணும் போல. பட் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ் எ காப்பாக வந்து ரொம்ப அழகான கரெக்டான உடம்பு, அதுக்கான வளர்த்தி, அதுக்கான எல்லாமே இருக்கு அவருக்கு. உண்மை காப்புன்னு போது எனக்கு மைண்ட் வருது ஜெயம் ரவி தான். ஸ்ட்ரைட்டாகவே நான் சொல்லுவேன், இது உண்மை. என் மனசில் தோணுது, நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். காப்புன்னு சொன்னாலே என் மைண்டுக்கு வர்றது ஜெயம் ரவி தான். அதுல மேபி ஹைட்டா இருக்கலாம் அவருக்கு, அந்த கெட்டப் வாய்ஸ் எல்லாமே ஷூட்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அவருக்கு. அவர் காப்புன்னு சொல்ல நம்பலாம். சோ நல்லா அது ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜெயம் ரவி கிட்ட, நிறைய விஷயங்களை அவர் ட்ரை பண்றாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்ல வந்து ஒரே கதையா இல்லாம இஸ் ட்ரைங் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஜர்னி, வித்தியாசமான கதையை கொடுக்கணும் அப்படின்னு. ஈவன் பிஃபோர் திஸ் இஸ் டிக் 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 யா சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜொம்பி தமிழ் ஃபிலிம் அண்ட் நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி. அண்ட் ஹோப்ஃபுல்லி அவர் கேரியரில் வந்து இது இன்னொரு ஓகே இன்னொரு நல்ல ஒரு படமாக வரணும். ஸோ ஒவ்வொரு பேசிட்டு இருக்காங்க, மிருதன் 2 கூட வெளியாக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஆன் கோயிங். ஹோப்ஃபுல்லி ஒன்றுன்னு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து டைரக்டர் இருக்காங்களே, ஸோ அவர் வந்து அவரோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இது வந்து இந்த படத்துல வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஓ மொத்த வித்தி இறங்கிருக்காரா? எஸ் அதுல வந்து ஜெயம் ரவி வந்து அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்கேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே சோ ஐ மீன் ரியலி கிரேட் பிகாஸ் 15 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்கி இருக்காங்க. சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜர்னின்னு இருக்குல, சோ அந்த படத்துல அப்ளை பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஜெயம் ரவி வந்து இந்த பெஸ்டா சொல்லிருக்காங்க. Okay, that's great. That's a great info. எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. சோ யா சோ தட்ஸ் அவர் ரியாக்ஷன் வீடியோ ஃபார் அடங்க மறு. ஓவராலாக சொல்லணுன்னா பக்காவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷல் இந்த லாஸ்ட் பீட்டில் அந்த அப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி வருதுல அந்த சீன் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் எனிதிங் எல்ஸ் யா. ஸோ
that's it. So please like our video, please comment down below, please share with your friends and family. Please subscribe and then don't forget to click bell button. Alright, so with that being said, catch you guys in the next video. சட்டம் தன் கடமையை செய்யும்.